உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. பிக் பாஸ் சீசன் 3 வந்து ஸ்டார்ட் பண்ணி இனியோட செகண்ட் வீக் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த சமயத்தில் லாஸ்ட் வீக் இல்லாத மாதிரி இந்த வாரம் கண்டிப்பாக எவிக்ஷன் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம உலகநாயகன் கமலஹாசன் வந்து சொல்லியிருந்தார். அந்த வகையில் இந்த வார எவிக்ஷனுக்காக கவின், சேரன், சரவணன், அதுக்கப்புறமா சாக்ஷி, மீரா, மதுமிதா, ஃபாத்திமா அப்படின்னு சொல்லி 7 பேர் வந்து நாமினேட் ஆயிருந்தாங்க. இந்த சமயத்தில் நேற்று எபிசோடில் நம்ம மதுமிதாவுக்கும் வந்து மக்கள் அதிகமான வாக்களித்து அவங்கள வந்து சேவ் பண்ணியிருந்தாங்க. இந்த சமயத்தில் இன்றைக்கி எபிசோடுக்கான ஃபஸ்ட்டு ப்ரோமோ வந்து தற்போது வெளியாகிருக்கு. இந்த ப்ரோமோவில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் ஒரு செமையான காஸ்டியூமோட அந்த எவிக்ஷன் போர்டை எடுத்துகிட்டு வந்து, இதில் இருக்கிறது எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி அந்த போர்டு எடுத்து காட்டுறாரு. அதை பார்த்த உடனே உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே செமையாக ஷாக் ஆகுறாங்க. என்னதான் உள்ள இருக்க ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே ஷாக் ஆனாலும் நம்ம எல்லாத்துக்குமே முன்னாடியே தெரிஞ்ச மாதிரி இந்த வாரம் ஃபாத்திமா தான் எவிக்ட் ஆக போகிறாங்க. மிச்சம் இருக்க கவின், சாக்ஷி, மீரா, சேரன், சரவணன், ஃபாத்திமா அப்படின்னு சொல்லி இவங்க 6 பேரில் ஃபாத்திமாவுக்கு வந்து அதிகமான ஓட்ஸ் இருந்தாலும் சாக்ஷியை எவிக்ட் பண்ணால் கண்டிப்பாக டிஆர்பி குறையும் அப்படின்றதுனால கண்டிப்பாக ஃபாத்திமாவை தான் எவிக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி தான் ஃபாத்திமா தான் எவிக்ட் ஆவாங்க அப்படின்றது தற்போது அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகியிருக்கு. யூஸ்வலாக வீக் எபிசோட்ஸை விட வீக்கெண்ட் எபிசோட் வந்து ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த சமயத்தில் இந்த வாரம் எவிக்ஷனும் இருக்குது அப்படின்ற பொழுது கண்டிப்பாக சொல்லவே தேவையில்லை, விறுவிறுப்புக்கு பஞ்சமே இருக்காது. நேற்று இந்த வாரம் கண்டிப்பாக மதுதா வெளியே போவா அப்படின்ற மாதிரி உள்ளே இருக்க வனிதா, ஷெரீன்லேருந்து எல்லாருமே கனவு கண்டுட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய பதிலடியாக மக்கள் வந்து மதுவுக்கு அதிகமான ஓட்டு போட்டு தற்போது அவங்கள வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக இது பிக் பாஸில் நடந்த ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வாரம் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே எதிர்பார்க்காத விதமாக ஃபாத்திமா வந்து எவிக்ட் ஆக போகிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் 1 சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன். ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ். உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.